வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் கரிசலாங்கண்ணியோடைய மருத்துவ தன்மைகள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கரிசலாங்கண்ணி வந்து நிறைய இடத்துல பார்த்துருவீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியதான் ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்குமே ரெண்டு விதமாக நமக்கு வந்து இருக்குது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்குமே நம்ம உணவுக்காக பயன்படுத்த முடியும். அதில் நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய்களை போக்கக்கூடிய தன்மை வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம அதிகமாக வந்து தலைமுடிக்கு வந்து பயன்படுத்த முடியும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனை, அதே மாதிரி அடர்த்தியான தலைமுடி வளர்றதுக்கும், இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளநரை பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான மருத்துவ தன்மை வெள்ளை கரிசலாங்கண்ணியில் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து அதிகமான இடங்களில் நமக்கு தென்படாது. ஏன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி நமக்கு நிறைய இடங்களில் கிடைக்கும், ஆனால் இதனுடைய மருத்துவ தன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, இது கம்மியான இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். நான் வந்து விதை எடுத்து என்னுடைய மாடி தோட்டத்தில் ஒரு பாட்டில் நான் வளர்த்துட்ருக்கேன். எதுக்காகனா தலைமுடிக்க வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை குறிப்பாக வந்து நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கரிசலாங்கண்ணியோடைய இலைகளை கொஞ்சமாக நம்ம கையில் வச்சு கசக்கினாலே போதும், நம்ம கையில் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இதை நம்ம ரெகுலராக நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தலைமுடி பிரச்சனைகளை வந்து சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணும். நிறைய பேர் வந்த பிரிங்காராஜ் ஆயில்னு சொல்லிட்டு கடைகளில் போய் வாங்குகிறோம். ஸோ இதனுடைய இலைகளில் வச்சு தான் வந்து அந்த ஆயில் வந்து ரெடி பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற முறைப்படி இதை ரெடி பண்ணி உங்களுடைய தலைக்கு தேய்ச்சி பாருங்கள். உங்கள் தலைமுடி உதிர்ந்த பிரச்சனை சுத்தமாகவே போயிடும். ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்துக்கோங்க, அதை மிக்சிக்கு மாற்றி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி உங்கள் தலைக்கு வந்து மூணு நாள் இடைவெளியில் ரெகுலராகவே அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் உங்கள் தலையை வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி மூணு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ரெகுலராக ஒரு மாதம் வந்து அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் தலைமுடியில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஈறு பிரச்சனைகள், பெயின் பிரச்சனைகள் இது எல்லாமே போயிடும். அதே மாதிரி எப்படி வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட இந்த கரிசலாங்கண்ணியை சேர்த்து நம்ம வந்து காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்க்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.